வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் மௌசல். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்காக 5 மாவட்டங்களில் வேட்புமனு தாக்கல், தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு. திருவோணமலை குச்சவெளி பகுதியில் பிக்குவின் அட்டகாசம். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எழுத்து மூலம் சென்ற முக்கிய அறிவிப்பு. லங்கா சதோசாவின் புதிய தலைவராக கலாநிதி சமித்த பெரேரா நியமனம். அதிகரிக்கும் டெங்கு நோய், சுகாதார பூச்சியல் அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை. ராணுவ தொண்டர் பணியில் பணியாற்றிய நபர் சடலமாக மீட்பு. தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக ஈரோஸ் அறிவிப்பு. ஜனவரி முதல் மீண்டும் வாகன இறக்குமதி. வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தினர் தெரிவிப்பு. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்காக இதுவரை அரசியல் கட்சி ஒன்றும் சுயேட்சை குழுக்களும் 5 மாவட்டங்களில் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கமைய பத்ரமுல்லை சீலரத்ன தேரர் தலைமையிலான ஜனசேத பெரமுனு ஜாழ்ப்பாணம் மற்றும் வன்னி மாவட்டங்களில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளது. இந்த நிலையில் கொழும்பு, களுத்துறை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் 3 சுயேட்சை குழுக்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளன. பொதுத் தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்கும் பணி நேற்று ஆரம்பமாகி எதிர்வரும் 11 தேதி வரை இடம்பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவால் ஐக்கிய தேசிய கட்சியின் திருகோணமலை மாவட்ட தவிசாளராகவும் மோதூர் தொகுதி அமைப்பாளராகவும் முன்னாள் பிரதி அமைச்சர் அப்துல்லா மக்ரூப் நியமிக்கப்பட்டுள்ளார். குறித்த நியமனங்கள் நேற்று முன்தினம் உத்தியோகபூர்வமாக கொழும்புகளில் உள்ள அலுவலகத்தில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தேசிய அமைப்பாளர் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு ரணிலுடன் கைகோர்த்துள்ளதுடன் ஐக்கிய தேசிய கட்சியின் அங்கத்துவத்தினையும் இதன்போது ரணிலிடமிருந்து பெற்றுக் கொண்டார். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்தில் முதன்மை வேட்பாளராகவும் சிலிண்டர் சின்னத்தில் ரணில் கூட்டணியில் போட்டியிடவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதன்பின் ஊடகங்களுக்கு இவ்வாறு தெரிவித்துள்ளார். சிறந்ததொரு தலைவனுக்கான உதாரணமாக ரணில் விக்ரமசிங்கே விளங்குகின்றார். முஸ்லிம் சமூகத்திற்காக குரல் கொடுத்தவர் இவரே. ரிஷாட் பதவுதீன் சிறையில் அடைக்கப்பட்ட போதும் கூட பாராளுமன்றில் குரல் கொடுத்தவர். எனவேதான் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரிஷாட் கக்கீம் போன்றவர்கள் முஸ்லிம் சமூகத்தை ஏமாற்றி வருகின்றனர். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸில் இருக்கும் போது தனித்து போட்டியிட வேண்டும் என தெரிவித்த போது ரிஷாட் மறுத்தார். இதனால் வெளியேறி ரணிலுடன் இணைந்தேன். சஜித் பிரேமதாசவால் ஆட்சிக்கு வர முடியாது. ஏனென்றால் 2019 போட்டியின் போது ஐக்கிய தேசிய கட்சியில் ரணிலின் வாக்கு அங்கிருந்தது. 3 தேர்தல்களிலும் இரு ஜனாதிபதி பொதுத் தேர்தலிலும் ஒரு பொதுத் தேர்தலிலும் தோல்வி கண்ட சஜித்துடன் இணைந்து ரிஷாட் கக்கீம் சிறுபான்மையை எப்படி பாதுகாப்பது? ஏமாற்றுகின்றார்கள். பெரும்பான்மை ஆசனத்தை இம்முறை 113 இந்த அரசாங்கத்தால் பெற முடியாது. எனவேதான் அனிருகுமாரவுடன் இணைந்து எதிர்காலத்தில் தேசிய அரசாங்கம் ஊடாக ஆட்சி அமைத்தால் ரணில் விக்ரமசிங்கவே பிரதமராகலாம் என தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற தேர்தல் தொடர்பில் ஆராய்வதற்காக தமிழரசு கட்சியின் மத்திய குழுவால் நியமிக்கப்பட்ட நியமன குழு வவுனியாவில் இன்றைய தினம் கூடியுள்ளது. நவம்பர் மாதம் இடம்பெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சி சார்பில் களமிறங்கவுள்ள வேட்பாளர்கள் தொடர்பாக ஆராய்வதற்காக 11 பேர் கொண்ட நியமன குழுவை தமிழரசு கட்சியின் மத்திய குழு நியமித்து இருந்தது. இந்த நிலையில் குறித்த நியமன குழு இன்று காலை 11 மணியளவில் வவுனியாவில் கூடியுள்ளது. இதன்போது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் களமிறங்கவுள்ள வேட்பாளர்கள் தொடர்பாக இன்று இறுதி முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறித்த கலந்துரையாடலில் நியமன குழுவின் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். மாதிவேல நாடாளுமன்ற உறுப்பினர் குடியிருப்பில் தங்கியிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அவசரமாக புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளமையினால் நாடாளுமன்ற உறுப்பினர்களை குடியிருப்புகளிலிருந்து வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். இந்த உத்தரவிற்கு அமைய தற்போது 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிலிருந்து வெளியேறி உள்ளதாக கூறப்படுகின்றது. மாதிவில நாடாளுமன்ற உறுப்பினர் உத்தியோகபூர்வ வீட்டு தொகுதியில் சுமார் 120 வீடுகள் உள்ளதுடன் எஞ்சிய வீடுகளில் பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளிட்ட அதிகாரிகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாதிவில குடியிருப்பு வளாகத்தில் குடியிருப்புகள் வழங்கப்பட உள்ளதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் ஈழவர் ஜனநாயக முன்னணி வடகிழக்கில் தனித்து போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
இளவர் ஜனநாயக முன்னணியின் செயற்குழு கூட்டம் வவுனியா பூந்தோட்டத்தில் அமைந்துள்ள கட்சியின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது. அதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே கட்சியின் செயலாளர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தென்பகுதி மக்கள் தமக்குரிய தலைமையினை தெரிவு செய்துள்ளனர். கடந்த காலங்களில் தமிழ் தேசியம் என்ற நிலைமையினை தக்க வைத்து தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டியிருந்தமையினால் நாம் அரசியலில் தீவிரமாக ஈடுபடவில்லை. இன்று தமிழ் தேசியம் சீரழிந்து சிதறடிக்கப்பட்டு மக்கள் கலங்கிய குளத்தில் நீந்துகின்ற மீன்களாக உள்ளனர். பல்வேறு சக்திகளாலும் எமது மக்களின் வாக்குகள் கவரப்படுகின்ற பரிதாப நிலை இன்று ஏற்பட்டு உள்ளது. எனவே மக்கள் அனைவரும் ஒரே அணியாக திரண்டு ஈரோஸ் அமைப்பின் ஊடாக போட்டியிடும் பிரதிநிதிகளை தெரிவு செய்ய வேண்டும். குறித்த ஊடக சந்திப்பில் கட்சியின் செயலாளர் ஏ இ ராசநாயக்கம் மற்றும் தலைவர் துஷ்யந்தன் கட்சியின் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். திருவோணமலை குச்சவடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உழவு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த உழவு இயந்திரத்தை புத்தபிக்கு ஒருவர் தடுத்து நிறுத்தியதால் அப்பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. திரியாய் விவசாய சம்மேளனத்திற்கு உட்பட்டு வளத்தாமலை பகுதியில் உள்ள தனது காணியில் மானாவரி பெரும்போக நெற்செய்கைக்காக உளவு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அங்கு வரி தந்து சப்தநாக விகாரையின் விகாராதிபதி தடுத்து நிறுத்தியதாகவும், தொல்லியலுக்குரிய பகுதியில் குறித்த பிக்கு உளவு செய்து வருவதாகவும், குச்சவெளி போலீஸ் நிலையத்தில் புல்மேட்டையை சேர்ந்து புகார் என்பவரால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து புத்த பிக்குவினால் மேற்கொள்ளப்பட்டு வந்து உளவு பணியும் நிறுத்தப்பட்டுள்ளது. புல்மோட்டையை சேர்ந்த புகார் என்பவர் வளத்தாமலை பகுதியில் உள்ள தனக்கும் தனது தாய்க்கும் சொந்தமான விவசாய காணியில் கடந்த 2020 காலப்பகுதியில் இருந்து மானாவரி நெற்செய்கை மேற்கொண்டு வந்ததாகவும், கடந்த 2022 காலத்திலிருந்து சப்தநாக விகாரை சேர்ந்து பௌத்தபிக்கு விவசாயம் செய்ய விடாமல் தடுத்ததாகவும், இதற்கெதிராக நீதிமன்ற தடை உத்தரவு பெற்று விவசாயம் மேற்கொண்டு வந்ததாகவும், மற்றைய காணிக்கு நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்ட காணிக்குள் கற்களை போட்டு விவசாயம் செய்ய விடாமல் தடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். 1985 முற்பட்ட காலத்திலிருந்து ஆத்திக்காடு வளத்தாமலை பகுதியில் உள்ள காணிகளில் திரியாய் மக்கள் காலகாலமாக விவசாயம் மேற்கொண்டு வந்த நிலையில் நாட்டில் ஏற்பட்ட வன் செயல் காரணமாக திரியாய் கிராமத்திலிருந்து இடம்பெயர்ந்திருந்தனர். 2002 காலப்பகுதியில் குறித்த மக்கள் மீள குடியமர்த்தப்பட்ட நிலையில் தங்கள் காணிகளில் விவசாயம் மேற்கொள்வதற்கு வனவள பாதுகாப்பு திணைக்களம் உட்பட அரசு திணைக்களங்கள் அனுமதி வழங்காத நிலையில் 2020 அரசிமலை விகாரை விகாராதிபதியின் பெயரில் குச்சவெள்ளி கமநில சேவை திணைக்களத்தின் கீழ் 82 காணிகள் பதிவு செய்யப்பட்டு இன்று வரை நெற்செகை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், குறித்த காணிகளுக்கான பிரித்தானிய காலத்து உறுதியும் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அத்தாட்சி பத்திரங்கள் உட்பட பல ஆவணங்கள் இருப்பதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். ஜனவரி முதல் வாகனங்களை இறக்குமதி செய்யக்கூடிய சூழல் காணப்படும் என தாம் நம்புவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இறக்குமதிக்கான பணத்தை மத்திய வங்கி ஏற்கனவே ஒதுக்கியுள்ளதாகவும் அந்த சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத் மெரஞ்சிக்கே தெரிவித்துள்ளார். இதேவேளை அனைத்து வகையான வாகனங்களும் 2025 இரண்டாவது மாதத்தின் முதலாம் தேதியிலிருந்து இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படும் என்று கடந்த அரசாங்க காலத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதன்படி கார்கள், வேன்கள், விளையாட்டு பயன்பாட்டு வாகனங்கள், பிக்கப்கள் போன்றவற்றை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இறக்குமதி தடை நீக்கப்பட்ட பின்னர் உரிமம் பெற்ற தங்கள் உரிமத்தின்படி வாகனங்களை இறக்குமதி செய்யலாம் எனவும் முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. லங்கா சதோசவின் புதிய தலைவராக கலாநிதி சமித்த பெரேரா நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். அத்துடன் அவரது நியமனம் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவினால் வழங்கப்பட்டுள்ளது. லங்கா சதோசவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள பெரேரா வேகமாக நகரும் நுகர்வோர் பொருட்கள் துறையில் பல தசாப்த கால அனுபவத்தை கொண்டவர் என்பதுடன், இதற்கு முன்னர் சிலோன் பிஸ்கட்ஸ் லிமிடெட் நிறுவனத்தில் பிரதம நிறைவேற்று அதிகாரி மற்றும் பணிப்பாளராக கடமையாற்றியுள்ளார். இந்நிலையில் தனியார் துறையில் அவரது விரிவான நிபுணத்துவம் லங்கா சதோசவின் செயற்பாடுகளை வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்வீடன் அரசாங்கம் இலங்கையின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையை அபிவிருத்தி செய்வதிலும் ஸ்வீடனில் உள்ள இலங்கை மாணவர்களுக்கு கல்வி வாய்ப்புகள் மற்றும் விசா சிரமங்களை குறைப்பதிலும் கவனம் செலுத்தியுள்ளது. பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மற்றும் இலங்கைக்கான ஸ்வீடன் தூதுவர் திரு யான் டெஸ்லெஃப் ஆகியோருக்கு இடையில் நேற்று பிற்பகல் கொழும்பு மலர் வீதியில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இது இடம்பெற்றுள்ளது. இங்கு புதிய பிரதமராக கலாநிதி ஹரிணி அமரசூரிய நியமிக்கப்பட்டமைக்கு ஸ்வீடன் அரசாங்கத்தின் வாழ்த்துக்களை தூதுவர் தெரிவித்துள்ளார். ஸ்வீடன் அரசாங்கத்தின் முதலீடுகள் முதன்மையாக இலங்கையின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் கவனம் செலுத்தியுள்ளதாகவும், ஸ்வீடன் அரசாங்கத்தின் கவனம் இலங்கை
இலங்கையின் உணவு பாதுகாப்பில் குவிந்துள்ளதாகவும் திரு ஜான் டெஸ்லெஃப் தெரிவித்துள்ளார். குழந்தை போசாக்கு பிரச்சனையை ஸ்வீடன் தூதுவரின் கவனத்திற்கு கொண்டு வந்த பிரதமர், இலங்கை பிராந்தியத்தில் உயர் சுகாதார குறிகாட்டிகளை பேணி வருகின்ற போதிலும் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் போசாக்கு சவால்கள் இன்னமும் காணப்படுவதாகவும் வலியுறுத்தினார். பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய அவர்கள் ஸ்வீடனில் உள்ள இலங்கை மாணவர்களின் உயர்கல்வி வாய்ப்புகள் மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் விசா சிரமங்கள் குறித்து ஸ்வீடன் தூதுவர் திரு யான் டெஸ்லெஃபின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி, இலங்கைக்கான ஸ்வீடனின் கௌரவ தூதர் சஞ்சய் சுமந்திரி குலதுங்க, ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா பிரிவின் பணிப்பாளர் நாயகம் திருமதி ஷாவினி கே குணசேகர ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். தற்போது நிலவும் வானிலையுடன் செப்டம்பர் மாத இறுதியில் இருந்து டெங்கு நோயாளர்கள் அதிகரித்து வருவதாக சுகாதார பூச்சியியல் அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதுவரை 38,000 அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அதன் தலைவர் நஜித் சுமனசேன தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலையில் 20 வைத்திய அதிகாரி பிரிவுகளில் பதிவாகும் நோயாளர்களது எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு புறக்கோட்டை அப்துல் காதர் மாவத்தை வீதியில் இன்று அதிகாலை நபர் ஒருவர் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மஹியங்கனை பிரதேசத்தை சேர்ந்த 33 நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் ராணுவ தொண்டர்படையில் பணியாற்றியவர் என முதற்கட்ட காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அராலி பகுதியில் நேற்றைய தினம் புதிதாக கட்டிய மதிலின் ஒரு பகுதியை இனந்தெரியாத சிலர் உடைத்துள்ளதாக வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்று காணியொன்றினை சுற்றி நேற்றைய தினம் புதிதாக மதில் கட்டப்பட்டது. இந்நிலையில் விசமிகள் நேற்றிரவு சுமார் 150 நீளம் கொண்ட மதிலினை உடைத்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து வட்டுக்கோட்டை போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.